2010 சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணி முடிந்து 2000 மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து மணி நியமனம் செய்யாம இருக்காங்க. 2010 சான்றிதழ் சரிபார்க்கிறது, இந்த டெட் எக்ஸாமு, இந்த போட்டித் தேர்வு, இது ரிலேட்டடாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 20 மணி நேரம் நான் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து நைட்டு 12-20 வரைக்கும் கூட நாங்கள் வந்து இந்த சங்கத்து சார்பாக எல்லாத்தையும் நாங்கள் சந்திச்சிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள், அதில் நியாயமான கோரிக்கைகள் இருக்கின்றது. கருணை அடிப்படையில் செய்து கொடுங்கள் என்கின்ற அந்த ரெக்வஸ்ட்டும் அது இருக்கின்றது. மிக விரைவில் நம்முடைய மாண்புமிகு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோடையும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, நாங்களும் உட்காந்து மக்கள் என்னென்ன ஆசிரியர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள் சங்கத்தின் மூலமாக என்னென்ன கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்களோ அதை உட்காந்து நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் பேசும்பொழுது அதில் எதை எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ அதை செய்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபடுத்தோம். பொதுவாக இது போன்ற புத்தக கண்காட்சி வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதலமைச்சர் வெறும் சென்னையில் மட்டும் நடந்தால் பார்த்தாது, ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்று நடத்த வேண்டும் என்று எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சியரோட ஒத்துழைப்போடு இது போன்று ஒரு புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து 104 ஸ்டால் இருந்துச்சு, இந்த முறை 110 ஸ்டால். அது இல்லாமல் மற்ற ஸ்டால்ஸும் சேர்த்து ஏறத்தாலும் ஒரு 150 ஸ்டால்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு உள்ளபே தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அது அமைந்திருக்கின்ற. ஆக இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் வந்து நீங்கள் மட்டும் தனியாக வரக்கூடாது, உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற சின்ன பிள்ளைகளிலிருந்து இந்த வாசிப்பு இயக்கத்தை நாம் வந்து மேம்படுத்துவதற்கு அவர்களையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும். இந்த முறை இந்த புத்தக கண்காட்சியோடு சேர்ந்து ஏற்கனவே நம்ம வந்து இலக்கிய விழா நம்ம நடத்தணும். அது பொருணையாக இருந்தாலும் சரி, வைகையாக இருந்தாலும், சிறுவாணியாக இருந்தாலும், காவேரியாக இருந்தாலும், சென்னையாக இருந்தாலும் இது போன்ற இலக்கிய விழாக்கள் நடத்தணும். இந்த முறை அந்த இலக்கிய விழாக்கோடு சேர்ந்து இளைஞர் இலக்கிய விழா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இது போன்ற புத்தக கண்காட்சி, இந்த மாதிரி இலக்கிய விழாக்கள் இதெல்லாம் சேர்ந்து நடக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள், அது எந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்றா இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இது மிகப்பெரிய உள்ள பயனுள்ள ஒரு திட்டமாக இது அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக நேற்று எங்களுடைய திருச்சி மைய நூலகம்